நமக்கு காலையிலேயே கண்ணு ஒழுங்கா தெரியாது. ஆனா இந்த சின்ன பையனுக்கு நடு ராத்திரி 2 மணிக்கு கூட ஊசியை கையில கொடுத்து ஒரு நூலை கோச்சுன்னா ஈஸியா கோத்துருவானா லைட்டே இல்லாம? அந்த பையன் யாரா? உலகத்துல நம்பவே முடியாத அளவு சூப்பர் பவர்ஸ் இருக்கிற குட்டி குட்டி கிட்ஸ பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் உங்க அன்பான ஜெட்சன் மக்களே. சோ இன்ட்ரோ பார்த்துவாங்க, தொடர்ந்து வீடியோவை பாத்துடலாம். என்னடா பேர சொல்ல சொன்னா என்னமோ வளர்றாங்க கேட்டீங்கன்னா, அந்த பையனோட பேரு இதுதான். சைனால இருக்கிற இந்த ஒரு பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அங்க இருக்கிறவங்கன்னா, விஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன நம்ம மார்வல்ல வரும் விஷனா? அதை விட ரொம்பவே பெரிய விஷயம், மார்வல்ல வர்றது கற்பனை, ஆனா இது உண்மை. இவனோட நேம் வந்து நைட் விஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. இவனை நடு ராத்திரி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கையில ஒரு நூலை கொடுத்து, இல்ல நூலையும் ஒரு ஊசியும் அந்த ரூம்ல எங்கேயாவது வச்சுட்டு அவனை தேட சொன்னா ஈஸியா தேடி எடுத்து கொடுத்துருவானா? அந்த அளவு அவனுக்கு கண்ணு தெளிவா தெரியுமா நைட் டைம்ல? எனக்குலாம் காலையிலே கண்ணு ஒழுங்கா தெரியாது, அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. என்ன மாதிரி நமக்குலாம் அதுதான் நம்மளும் வாங்கி போடணும். இந்த பையனோட ஐஸ் வந்து லைட் ப்ளூ கலர்ல, அதாவது ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்குமா இந்த பையனோட ஐஸ். அப்ப பாக்குறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு இல்ல அவங்க அப்பாவுக்கு இல்ல அவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி வேற யாருக்குமே இந்த கலர் ஐஸே கிடையாதான். அப்ப இவன் வந்து அவங்க அம்மாவும் அப்பாவால இவன் உருவாகல, கடவுளா இவனை இறக்கி இருக்காங்க. The Incredible Hulk. என்னடா மார்வல் இருக்கிற ஹல்கே சொல்றேன்னா, ஹல்க்குக்கே பெரிய டஃப் கொடுக்குற ஆளு தான் நம்மளோட பிராக் பிரவுன். இந்த பையனோட நேம் பிராக் பிரவுன். ஆனா இவன் சைஸ பாத்தீங்கன்னா இவனை பையன் சொல்ல முடியாது, இவனை அப்பா இல்ல அங்கிள்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறான். இவன் கிண்டர் கார்டன்ல படிக்கும் போதே 5.9 feet ஹைட் இருந்திருக்கிறான். இப்போ இவனோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 feet இருக்குதான். அப்ப பாத்துக்கோங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எவ்வளவு ஹைட்ட ரீச் பண்ண போறான்னு பாத்துக்கோங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் தலைவன் 6 inches வளர்ந்துகிட்டே போவானா? அண்ட் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, இவனோட ஹைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவனை ரெகுலர் சைஸ்க்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பொதுவாவே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பெருசா இருக்கிறவங்க யாருமே மொரடா இருக்க மாட்டாங்க, பிஞ்சு மனசு கொண்டதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட பிராக் பிரவுனும் ரொம்பவே இலகன உள்ளம் கொண்ட ஆளுதான் நம்மளோட பிராக் பிரவுன். என்னடா முன்னாடி வேற வந்து ஹெட்செட் போட்டிருந்தேன், இப்ப ஏன்டா ஹெட்செட் போடல அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. நான் எதுக்கு ஹெட்செட் போட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு, அது வந்து நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் இப்ப நான் கண்டிப்பா உங்கள்ட்ட தான் சொல்ல போறேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கே தெரியல ஏன் போட்டேன் அப்படின்னு. நிக்கோலாய் அடுத்த நேம் வந்து சத்தியமா எனக்கு வாசிக்க தெரியல. சோ உங்க யாருக்காவது வாசிக்க வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த பையனுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா, மேக்னட்டோ அப்படிங்கறதா இவனோட நிக் நேம். இப்பவே தெரிஞ்சிருக்கும் இவனுக்கு என்ன பவர் இருக்குதுன்னு. வழக்கம் போல நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி இது விவேகம் கலந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த பையனுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாம உடம்புல எல்லா மேக்னெட் சம்பந்தப்பட்ட அயனும் போய் ஒட்டிக்கும். இந்த பையனுக்கு இந்த பவர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கரெக்டா இந்த பையன் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 40 wire கனெக்ட் ஆகுறான், மிகப்பெரிய மேசிவ் எலக்ட்ரிக் ஷாக்ல தலைவன் போய் காலை வைக்கிறான், காலை வச்சு தலைவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. அடிச்ச உடனே இவன் செத்துருப்பான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாடையை கட்டதுக்கு வந்துட்டாங்க. ஆனா அப்பதான் தலைவன் எழுந்திரிச்சு சொல்றான், நான் உயிரோட தான் இருக்கேன். ஆனா அப்படி சொல்லல, ஆனா கண்ணை திறந்து பாக்குறான். இதுலே தெரிஞ்சிட்டு இவனுக்கு அப்பவே ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, இவன் எல்லாமே சரியாயி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட பாக்கெட்ல சும்மா போய் கை விடுறான். கை விட்டுட்டு கை எடுக்கும் போது அவன் காசையே எடுக்கல, ஆனா அவன் கை ஃபுல்லா காயினா ஒட்டி இருக்குது. என்னடா மேஜிக் பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, அவன் நினைச்சுக்கிட்டான் நான் இதுக்கு முன்னாடி மேல வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த கம்மு கையில இருக்கும் நான் ஒட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சிடுறான். சரி ரைட்டுன்னு ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போய் மிஸ் எல்லாத்தையும் சொல்றான். மிஸ் சொன்னதுக்கு அப்புறம் மத்தியம் சாப்பாடுக்கு வரான். சாப்பிடும் போது ஒரு பையனோட டிஃபன் பாக்ஸ் தொட்டுட்டு அந்த பையன் அயன் டிஃபன் பாக்ஸ் அன்னைக்கு பார்த்து கொண்டு வந்திருக்கான். நம்ம மாதிரியே என்னைக்கு நமக்கு தேவையில்லையோ அன்னைக்கு தான் நம்ம அதை கொண்டு வருவோம். அதே மாதிரியே அவன் கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்தோன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் தொட்டுட்டு எடுக்கிறான், டிஃபன் பாக்ஸ் அவன் கையிலேயே ஒட்டிக்குச்சு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு எனக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதுல இருந்து தலைவன் சும்மா கெத்து காட்டி இருக்கிறான். இன்கேஸ் இந்த பவர் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா எல்லாரோட பாக்கெட்லயும் சும்மா சும்மா கையை விடுவேன். உங்களுக்கு இதுல இருக்கிற எந்த பவர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எலக்ட்ரோ அப்படிங்கிற ஒரு நிக் நேம் வச்சிருக்க நம்மளோட இந்தியாக்காரர் தான். இவரோட நேம் என்னன்னா தீபக் ஜாங்கிரா. சோ இவருக்கு என்ன பவர் இருக்குன்னா,
இந்த கையில் ஒரு ஒயரு, இந்த கையில் ஒயரு, ரெண்டு ஒயரையும் கரண்டில் கொடுத்துட்டு ஜாலியாக நிற்பார், ஷாக்கே அடிக்காமல். அதுதான் இவரோட பவர். இவர் பாடி வந்து எலக்ட்ரிசிட்டியாக கண்டக்ட் பண்ணுமா, அந்த கண்டக்ட் பண்ணுறதா நீங்கள் எந்த ஒரு பொருளை வச்சாலும் அதுவும் எலக்ட்ரிக்கால் கனெக்ட் ஆகி எரியுமா, அந்தளவு ஒரு பவர் உள்ள இந்த ஒரு மனுஷன் ரியலாகவே வந்து சூப்பர் ஹியூமன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த பையனுக்கு இது எப்போ தெரியும் வச்சுருக்குன்னா, தற்செயலாக வீட்டில் வந்து பல்பு மாட்டிட்டு இருக்கும்போது கையில் தெரியாமல் ஒரு ஒயர் பட்டிருக்கு, கரண்டில் கனெக்ட் ஆகிருக்கிறது. எல்லாரும் பார்த்து ஐயோ பிள்ளைக்கு ஷாக் அடிச்சிடும்னு பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகி நின்னாங்க. அந்த பையனை தவிர அந்த பையன் கெத்தாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான், என் கையில் போட்டு லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு தலைவனுக்கு சூப்பரான பவர் இருக்குன்னு. ரொம்ப நேரம் தொடர்ந்து பேசினு நினைக்கிறேன், ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த பையன் என்ன மாதிரி இப்படி சின்ன பிரேக் கூட எடுக்காமல் தொடர்ந்து இதை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கிறான். கரெக்டாக ஒரு 240 வால்ட்டில் கரண்ட் வச்சு ஆரம்பித்த அவன் 11,000 வால்ட், அதாவது நம்ம மேலே லேம்ப் போஸ்டில் போய்கிட்டு இருக்க அந்த வால்டில் கை வச்சு விளாண்டுட்டு இருந்திருக்கான் அந்த ஒயரில். அப்படியே இவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ தான் அவன் ஏரியாவில் தலைவன் தான் டான் மாதிரி மாறிட்டான். சூப்பர் ஸ்ட்ரென்த், இந்த பையனோட நிக் நேம் சூப்பர் ஸ்ட்ரென்த், அண்ட் இவனோட நேம் வந்து யாங் ஜின் லாங். அவளை பார்க்கறதுக்கு நம்ம சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் கிம்மு மாதிரியே இருப்பான். ஆனால் கிம்மோட பெரிய பொம்மாட்டக்காரன். என்னடா பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அவனோட வெயிட் வெறும் 30 கிலோ தான். ஆனால் தலைவன் தூக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 கிலோ, 1000 கிலோன்னு போட்டு இழுத்துட்டு கிடப்பான். அவ்வளோ பெரிய பவர் உள்ளவன், வெறும் அவனுக்கு வயசு எத்தனை, 8 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியாக தெரியல, ஏன்னா அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறான். இந்த சின்ன வயசுல டெட் லிஃப்ட் எடுக்கிற அளவு இவன் பெரிய ஆளாக இருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். என்னெல்லாம் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா ஒரு 5 கிலோ தூக்குறதுக்கே 5 மணி நேரம் ஆகுவேன். அந்தளவு நம்ம பாடி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அந்த பையனோட பாடி மரண ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஒரு காரை வாயால் கட்டி பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நம்மளாம் காரை தள்ளுறதுக்கு ஏன் ஓட்டுறதுக்கே அள்ளு விடுது, தலைவன் இழுத்துட்டே போகிறான். ஒரு நாள் கயிறு இழுக்கும் போட்டி வச்சுருக்காங்க. அந்த சைடு வந்து 7 கரெக்டாக அடல்ட் நிற்கிறாங்க, அதாவது 7 அடல்ட்ஸ் அவங்களோட வயசு எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 30+ உள்ள அடல்ட்ஸ் அன்சைன் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் கிம் மாதிரியே இருக்கிற கொலு குழுன் இருக்கிற நம்மால் தான் நிற்கிறான். இவன் அந்த 7 வரையும் சாய்ப்பானா சாய்க்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு முக்கியமான போட்டி வர வரப்பா போய்கிட்டு இருக்கும்போது தலைவன் கரெக்டா 3 நிமிஷத்துல 7 பேரையும் படுக்க போடுறான். அந்த சைடு அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்ட்ரென்த் உள்ளதான் நம்மளோட சைனாக்காரன் மைண்ட் ரீடர். இந்த பொண்ணோட ரியல் நேம் என்ன அப்படின்னா நந்தானா உன்னிகிருஷ்ணன். ஒருவேளை இந்த பொண்ணு நம்ம சூப்பர் சிங்கர்ல உள்ள உன்னிகிருஷ்ணன் சாரோட தூர சொந்தமா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இவ பண்றதுலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுல இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. வெறும் 7 வயசான இந்த பொண்ணு வந்து புக்கையே பார்க்காம 7-8 புக்கை ஈஸியா ரீட் பண்ணி முடிச்சிருவாங்களாம். அதுதான் மைண்ட் ரீடர் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா நீங்க ஒரு மைண்ட்ல இந்த பொண்ணை நீங்க எப்படியாவது கடத்திடணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னாடியே அவ போய் போலீஸை சொல்லிடுவா, இவர் என்ன கடத்துறதுக்கு பிளான் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு மைண்ட் ரீடிங் கெப்பாசிட்டி இந்த பொண்ணுக்கு இருக்கு வெறும் 7 வயசுல. அப்ப பாத்துக்கோங்க, எனக்குலாம் ஒரு புக்கை கையில கொடுத்து ரீட் பண்ண சொன்னா கூட ரீட் பண்ண தெரியாது. ஆனா அந்த பொண்ணு புக்கையே பார்க்காமலே ரீட் பண்றா அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏலியன் பாய் அப்படிங்கிற இந்த பையனோட ரியல் நேம் என்ன அப்படின்னா போரிஸ் அப்படின்னு தான் வச்சிருக்கிறாங்க. எதுக்கடா இவனை ஏலியன் பாய் கூப்பிடுற அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பேஸ் இருக்கு. ஆனா ஸ்பேஸ்ல அப்ப என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் நடந்திருக்குமோ அண்ட் இனி என்னெல்லாம் நடக்க போகுமோ இது எல்லாத்தையுமே வந்து இவன் சொல்றாங்க. அதுவும் முக்கியமா மார்ஸை பத்தி இப்ப கண்டுபிடிச்சிருக்கத தலைவன் அப்பவே கண்டுபிடிச்சு முழுசா சொல்லிட்டான். அந்தளவு மிகப்பெரிய நாலேஜ் உள்ளவன். அதனால தான் சொல்கிறாங்க இவன் பூமியை சேர்ந்தவனே கிடையாது, மார்ஸ்லேருந்து திடீர்னு பூமிக்குள்ளே குதிச்சிட்டான் அப்படின்னு நிறைய இவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஸ்பேஸை பற்றி புட்டு புட்டு வைக்கிறான். பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் வந்து இவன் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு, அதாவது ஸ்பேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கான்னா பாருங்கள். சாரி, அவன் வளரலை, ஆனால் வளர்றது வந்து மூல ரீதியாக ரொம்பவே வளர்ந்துருக்காங்க. அவனோட வயசு எவ்வளோ அப்படின்னா 9 வயசு தான் ஆகுது தலைவனுக்கு, இப்போ கரெக்டாக 12 வயசு ஆகிருக்கும். The Fire Girl, இவளோட உண்மையான நேம் என்ன அப்படின்னா எம்மா டேப்லெட் அப்படின்னு வச்சிருக்கா. கிட்டத்தட்ட எம்மா வாட்சன் மாதிரியே தீயா இருப்பா பாக்குறதுக்கும், அண்ட் அவ பார்த்தாலே தீயா இருக்கும். என்னடா சொல்ற அப்படின்னா அவளோட மைண்ட் பவர் வச்சு ஒரு இடத்த தீ வர வைப்பாளாங்க. அவ இதை வந்து எக்கச்சக்க வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, கேண்டில் வச்சு இல்லாட்டி எக்கச்சக்க டிஷ்யூஸை முன்னாடி போதும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு தீ எரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு கண்ணு தான் சம ஒளி வலிச்சு ரெட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பொண்ணுக்கு கண் ரெட் ஆகிறது மட்டும் இல்லாமல் கண்ணில் இருந்து தீ வரும்னு நினைக்கிறேன். அது இன்விசிபிளாக இங்கேருந்து அங்கே போய் அங்கே எரிச்சிரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எரிக்கிற அவள் சொல்கிற இடத்துல தீ எரியுதுங்க. அந்தளவு மாசான ஒரு பவர் இந்த பொண்ணுகிட்ட இருக்குது. என்ன கேட்டால் அவள் கண்டிப்பாக வந்து காட் மேக்கன் சைல்டு தான்.
என்னடா எல்லாருமே காட் மேக்கன் சைல்டு தானே? ஆமாங்க, காட் மேக்கன் சைல்டு தான் எல்லாருமே. ஆனால் நம்ம எல்லாருமே கடவுள் செஞ்சு மதுர ஓம்புலேருந்து வருவோம். ஆனால் தலைவி மட்டும் கடவுள் செஞ்சு டைரக்டாக அங்கேருந்து இறக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் டைம் இல்லைன்னு. இந்த மாதிரி வேற கடந்த ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்ட்டு தான் பர்சனலாக பேசணும் இன்ஸ்டாகிராம் கீழே இருக்கு, வாங்க ஜாலியாக ஃபேமிலியாக பேசிக்கிட்டே இருக்கலாம். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அண்டில் தென் டாட்டா பாபா மகன், சி யூ அண்ட் பி ஹாப்பி அண்ட் பி பாசிட்டிவ். ரொம்ப ரொம்ப முக்கியம்.